அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாப்பாக்குட்டி சேனல். இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி சிக்கன் சம்மான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியாக கொஞ்சமான இன்க்ரீடியன் வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். என்னென்ன தேவைன்னு பார்ப்போமா. இது மாதிரி ஒரு கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூனு, ஒரு கப்பு தேங்காய், ஒரு பச்சை மிளகா, டவுன் அண்ட் லைஃபு, பிரிஞ்சி லைஃபு, பட்டை, கிளாமரி, ஏலக்காய், அர்ணாசி லீஃபு, அப்புறம் தயிர் 1 கப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அது சிக்கன் 65 மசாலா. இது வந்து ஹோம்மேட் கண்ணாச்சி கறி கோழி மசாலா. இதுதான் இதுக்குள்ள டேஸ்ட்டு. இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து தயிர் 1 கப்பு, இஞ்சி பூண்டு 2 டேபிள்ஸ்பூனு, 1 டேபிள்ஸ்பூன் இதில் போட்டுங்க, 1 டேபிள்ஸ்பூனை வதக்கிறதுல போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதில் சிக்கனை போட்டு பிரட்டி வச்சிடலாம். இது நல்லா 10 நிமிஷத்துக்கு, 1 10 நிமிஷம் இல்லை, 1/2 மணி நேரமே நல்லா ஊறணும். ஊறினா தான் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். அப்படியே ஊறட்டும். ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே 2 துண்டு பட்டை, 2 கிளாம்பரு, 1 ஏலக்காய், அர்ணாசி பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் 1-2 வெங்காயம் போதும், சின்ன வெங்காயம் இருந்தால் 1-5 வெங்காயம் போடலாம். வெங்காயம் நிறையா போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டேஜில் டவுன் பண்ணுற இலை 2, பிரிஞ்சி இலை இருந்தால் போட்டுங்க, அது ஆப்ஷனல் தான், இல்லா கட்டி தேவையில்லை. பிரிஞ்சி இலை, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நம்ம சிக்கனில் வேறு வெங்காயம் ஆனியன் போட்டிருக்கோம், இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவும் போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த வதங்குற டைத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி அதை வந்து ஒரு மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிடலாம். தக்காளியை ரொம்ப பட்டா அரைக்காமல் கொஞ்சம் அரைச்சிடலாம். அதே போல் தேங்காவை நல்லா பட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும், நம்ம வதங்கிற டயத்தில் அது 2 வேலையும் பார்த்துடலாம். மிக்சியில் இந்த தேங்காவையும் 1/2 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா திக்காக அரைச்சிடணும் பேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா வெங்காயம் வரைந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன், நம்ம சிக்கனில் வேறு பெரட்டி வச்சுருக்கோம், இதில் 1 டேபிள்ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்க வேண்டிதான். இதுவும் நல்லா வதங்கணும்.
பாருங்க நல்லா தக்காளி நசஞ்சாயி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம். காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷியாக சாப்பிட்டீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன். இது நல்லா கலங்க. கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் கண்ணாச்சி கறி கோழி மசாலா பவுடர். நம்ம மீன் மசாலா கண்ணாச்சி மீன் மசாலா செஞ்சோம். இது கண்ணாச்சி கறி மசாலா வச்சு இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறோம். இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு ஹைலைட்டு. இந்த மசாலா வச்சு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரட்டி வச்சுருக்க கோழியை இதில் ஆட் பண்ணிடலாம். இல்லை இப்போ கோழியை ஆட் பண்ணிடலாம். கோழியில் மசாலா படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுடலாம். இதுக்கு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண வேணாம். இப்படியே ஒரு லெட்டு போட்டு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இந்த சிக்கனில் இருக்க தயிரில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பரட்டியாச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு மூடிடலாம். மல்லித்தலை போட்டு மூடிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வருது. நம்ம தண்ணியே ஊற்றலை. நல்லா பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கோழி வெந்துக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தயிர் கோழியில் உள்ள தண்ணியே பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்துருக்கு. நம்ம தண்ணியே ஊற்றலை. இந்த தண்ணி நல்லா சுண்டி கரண்டு வரணும். எண்ணெய் இன்னும் பிரிஞ்சு வெளியில் வரக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருக்கட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். 1/4 கோலை ஆட் பண்ணால் போதும். இது அப்படியே மூடி சிம்மில் வச்சுருவோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்குங்க. இது அப்படியே மூடி வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சுட சுட சேவ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதில் மல்லித்தலை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். சப்பாத்திக்கு, நானுக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியான இன்க்ரீடியன் வச்சு சுலபமாக பண்ணிட்டோம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்களும் ரொம்ப பாராட்டுவாங்க உங்களை. இந்த மாதிரி பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டா, இடியப்பம், தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். சாதத்துலேயும் நம்ம பிரட்டி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. Thank you for watching.